Hi friends, this is Sumi Pokkisham. இன்னைக்கு வந்து என்னுடைய டெய்லி ருட்டீன் தாங்க பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை எப்பயுமே சந்தை இருக்கு. நான் சந்தையில காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரெண்டு மூணு வாரமா காயே வாங்குறது கிடையாது. காய் வீணா போயிடுது அப்படின்றதுக்காக வாங்குறது இல்ல. ஆனா ரெண்டு வாரமா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சந்தைக்கு போய் வெங்காயம் தக்காளி கூட வாங்க முடியாம இருந்தது. நான் கடையில தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேங்க. ஆனா இந்த வாரம் வந்து மழை பெய்யாம இருந்துச்சு. அதனால நான் சந்தைக்கு போனேன். நான் சந்தைக்கு போயிட்டு இந்த தடவை நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்றது உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா இந்த தடவை பார்த்து பார்த்து வாங்கினேங்க. ஏன்னா இப்பெல்லாம் தட்டில் வைக்கிற காய் எல்லாமே அழுகி போன காயாக தான் இருக்குது. வாழைக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா ரேஷ்மாக்கு நம்ம வந்து சாப்பாடு கட்டணும். காலையில் டைமில் வந்து காய் வாங்குறதுக்கு அவர் அமுச்சு விட்ற மாதிரியே இருக்குது. அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை. எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காயை மட்டும்தான் வாங்கினேன். இந்த தட்டில் வச்சு 10 ரூபாய் தட்டுன்னு விற்பாங்க பாருங்கள், அது எல்லாமே அழுகி போய் தாங்க இருக்குது. முக்காவாசி வீணாக போய் தான் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த மூட்டையில் வச்சு நமக்கு வந்து 1/2 கிலோ வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படி விற்கும் பாருங்கள். அந்த மாதிரி காயை நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன். நான் அதில் வாங்கினது பீன்ஸு, அப்புறம் கேரட் வாங்கினேங்க, அப்புறம் ஒரு முட்டைக்கோஸ் ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கினேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் தான் வாங்கினேன். கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் 30 ரூபான்னு சொல்லி வாங்கினேங்க. இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து கண்டிப்பாக நான் கறிக்குழம்பு வைக்கும்போது கத்திரிக்காய் சேர்ப்பேன். சாம்பாருக்கும் சரி கத்திரிக்காய் சேர்ப்பேன். ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கிடைக்கும்போது அதை வாங்கினா இந்த தட்டில் வைக்கிறது வாங்கினா நல்லாவே இருக்க மாட்டேன்னா முக்கால்வாசி நான் சந்தையில் காயே வாங்காமல் இருந்தேன். கடையில் போய் வாங்கும்போது கொஞ்சம் கூட ஜாஸ்தி காசு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சந்தையிலன்னும் போது நம்ம பார்த்தும் வாங்கலாம். அதனால் ரொம்ப ஒரு 3 வாரம் இருக்கும் நான் காய் வாங்கியே. சரி இன்றைக்கி போய் வெங்காயம் தக்காளி எப்படி வாங்கலாம் அப்படின்னு போனோம். தக்காளிலாம் 50 ரூபாங்க கிலோ. வெங்காயம் 20 ரூபா, சின்ன சைஸாக இருந்தால் 20 ரூபா, இல்லைனா 25 ரூபா சொல்கிறாங்க. இந்த லெமன் வந்து 20 ரூபாங்க ஒரு தட்டு. லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்பவுமே லெமன் வந்து வீணாக போனதாகவே இருக்காது அவ்வளோவா. அதே மாதிரி இந்த ஸ்வீட் கார்னும் நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் கார்னும் கூறாக வச்சுருக்காங்க, அது 50 ரூபானாங்க. நான் ஆனால் அதை வந்து வாங்கலைங்க. எனக்கு 2 கானாக இருந்தாலும் நல்ல கானாக வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து 2 30 ரூபான்னு வாங்கினேன். நான் 4 5 வச்சுருந்தாங்கங்க, அது 50 ரூபான்னு சொன்னாங்க. நான் 2 நல்லதாக பார்த்து அது வந்து 30 ரூபான்னு வாங்கிக்கிட்டேன் 2. அப்புறம் விளாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். காலிஃப்ளவர் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் காலிஃப்ளவர் நல்லா வெள்ளையாக இருக்கிற காலிஃப்ளவராக பார்த்துட்டு ரேஷ்மா வந்து காலிஃப்ளவர் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி அதையும் வாங்கிட்டு பச்சை மிளகாய் இல்லை, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சந்தையில் வாங்கினா தாங்க நமக்கு வந்து நம்ம பட்ஜெட் கரெக்டாக வரும். நம்ம கடையில் வாங்கும்போது ரேட்டு ஜாஸ்தி சொல்லுவாங்க. அதனால் நான் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கவரில் வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், காலையிலேயே வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாம் வச்சாச்சு. காஃபி குடித்த பாத்திரம் மட்டும்தான் இருக்குது, தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டேங்க. நான் அடுத்து காலைல டிஃபன் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி டிஃபன் என்னென்னா கேவூரில் வந்து நம்ம கேவூர் சேமியாக இருக்குல்லங்க, அதில் நான் புட்டு ரெடி பண்ணேன். இப்போ துணியெல்லாம் வந்து காயப்போட வேண்டிய வேலை தாங்க. வாஷிங் மிஷினில் அந்த உள்ளே இருக்கிற க்ளீன் பண்ண வேண்டிய அந்த ஒரு உள்ள ஒர்க்கும் பாருங்கள். நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்மளுடைய அழுக்கெல்லாம் வந்து அது வந்து ஃபில்டர் பண்ணோம். அதை நான் ஒன்றும் க்ளீன் பண்ணாமே இருக்கிறேங்க. நானும் அதை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் சோம்பேறி தினத்தில் விட்டுட்டேன். ஒரு 10-15 நாள் தான் இருக்கும், அது உள்ளுக்க லைட்டாக வந்து அழுக்கு சேர்ந்துருக்கு. சரி நீ இன்றைக்கி துணியை எடுத்து போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. அதை உங்ககிட்ட காட்ட முடிஞ்சால் நான் காட்டுறேன். அதை வந்து காட்டணுன்னு இருந்தேன். அந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணும்போது வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள். நான் தான் 15 நாள் ஆகிடுச்சு. எப்பயுமே நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணுவேன். அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஃபில்ட்ரு பண்ணும். நம்மளுடைய துணியில் இருக்கிற அந்த நூல் எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணும். இதில் பாருங்கள், உள்ளே வந்து இன்னும் அழுக்கு இருக்குது. அதை வந்து க்ளீன் பண்ணணும். எப்படி இருந்தாலும் அந்த அழுக்கு வந்து சேர்ந்துருதுங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம துணியில் இருக்கிறது தான் அது ஃபுல்லாகவே அதில் போய் சேருது அழுக்கு எல்லாமே. ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெறும் நூல் எல்லாம் சேர்ந்துருக்கனால ஜாஸ்தி அழுக்காக தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து கேவூர் சேமியாக புட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவுமே இது டேரனுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ரேஷ்மாக்கு மட்டும்தான் இது பிடிக்காது அவ்வளோவா. ஆனால் இன்றைக்கி டிஃபன் வந்து எப்பயுமே தோசை, இட்லி, பொங்கல் இப்படி சாப்பிட்றோன்றதுக்காக நான் அதை செஞ்சாச்சு. இன்றைக்கி மதியான லன்ச் என்னென்னா சந்தையில் வந்து பீர்க்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. உடனே டேரன் அப்பா வந்து நீ பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னார். அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டோம், ஒரு பெரிய பீர்க்கங்காய். சரி அதை கூட்டு செஞ்சால் ரேஷ்மாவும் டேரனும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, வேணான்னு சொல்லிடுவாங்க. சரி அதை குருமா வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து பீர்க்கங்காய் வச்சு குருமா நீங்கள் வச்சு சாப்பிட்லன்னா கண்டிப்பாக நீங்கள் குருமா ட்ரை பண்ணுங்கள்.
வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் என்னதான் போட்டு நம்ம வந்து கொண்டக்கடலைலாம் போட்டு குருமா வச்சாலும் இந்த டேஸ்ட் வரவே வராது. அதனால நான் ரொம்ப நாளாச்சு, வருஷம் ஆச்சு நான் இந்த மாதிரி பீர்க்கங்காயில் குருமா வச்சு. அதனால் அந்த பீர்க்கங்காவை வந்து ரேஷ்மாவும் டேரனும் சாப்பிட்ணுன்றதுக்காக அதில் குருமா வச்சுட்டேன். வேறு எந்த காயுமே சேர்க்கலைங்க, பீர்க்கங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, தேங்காய் பால் முறுக்கு தாங்க. தீபாவளிக்கு நீங்கள் நிறைய முறுக்கு செஞ்சுருக்கலாம், ஆனால் தேங்காய் பால் வச்சு நீங்கள் முறுக்கு செஞ்சிடலைன்னா இந்த தடவை தீபாவளிக்கு நீங்கள் வந்து தேங்காய் பால் வச்சு நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு, ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம். அரிசி மாவை நம்ம வீட்டில் எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் நிறையா முறுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடையில் மில்லில் வந்து மாவு அரைக்கிற மில்லில் வந்து நீங்கள் உளுந்தையும் அரிசியும் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். நான் வந்து இப்போ உங்களுக்காக செஞ்சு காட்டுறதுனால நான் கொஞ்சம் அளவு தாங்க செய்கிறேன். கால் கப் உளுந்தை நான் எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து சவந்துராமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து சூடு போயிடுச்சுனாலும் உங்களுக்கு சவந்து போயிடும். சவந்து போயிடுச்சுன்னா நம்மளுடைய தேங்காய் பால் முறுக்கு வெள்ளையாக இருக்காது, ப்ரௌன் கலராக மாறிடும். அதனால் நீங்கள் சவக்காமல் நீங்கள் லைட்டாக அந்த ஒரு சூடு மட்டும் நல்லா காமிச்சிட்டு, நான் வந்து மிக்சியில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் நிறையா செய்கிறதுனா கண்டிப்பாக நீங்கள் கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நைஸாக வரும். மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் நமக்கு குறுன மாதிரி இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன். நான் செஞ்சுருக்க அளவு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு கால் கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கால் கப் கால் மூடி தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு அரை மூடி கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை நல்லா வந்து நைஸாக நம்ம வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம உளுந்து வந்து நல்லா வந்து சூடில் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து சிம்லேயே வச்சுட்டு அந்த சவந்துராமல் அந்த ஸ்மெல் ரொம்ப வந்துடாமல் பார்த்துக்குங்க. அப்படி வந்துச்சுனாலே கண்டிப்பாக கலர் மாறிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொட்டுக்கடலையில் இது வரைக்கும் ஏற்கனவே நான் வந்து பொட்டுக்கடலையில் வந்து உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா வறுக்கணும்னா அந்த கலர் மாறிடாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க வறுத்துட்டு. இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ணிவிட்டு நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா அதில் வந்து குருணை குருணையாக இருக்கும். ஏன்னா நம்ம மிக்சியில் தானாங்க அரைக்கிறோம், நல்லா நைஸாக வராது. அதனால் இப்போ அதை வந்து ஒரு பவுலில் வந்து நல்லா வந்து ஜல்லடையில் நான் ஜெலிச்சு எடுத்துகிட்டு அது வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக இந்த இப்போ பாருங்கள், நல்லா நம்ம உளுந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் வந்து ஒரு கப்புக்கு கால் கப் உளுந்து எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம். ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இடியாப்பம் மாவு இருந்தால் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதோட வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இப்போ மாவுக்கு தேவையான முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதோட எள்ளு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எள்ளு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லை கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்குங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை சேர்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்போ நல்லாயிருக்கும், நம்ம முறுக்கோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து எடுத்திருக்க ஒரு கப் வந்து அரிசி மாவுக்கு ஒரு கப் கிட்டே எனக்கு தேங்காய் பால் வந்துச்சு. அது கரெக்டான அளவாக எனக்கு வந்துச்சு. நான் வந்து 1.5 ஸ்பூன் கிட்டே நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்துட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றி தாங்க நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்கவே தேவையில்லைங்க. நம்ம வந்து தேங்காய் பாலில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் முறுக்கு இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் கலந்தாச்சு. உப்பு நம்ம சேர்த்துருக்க பட்டர் எல்லாம் நல்லா கலந்துருச்சு. நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் ஒரு கப் கிட்டே இருக்குங்க. கரெக்டாக வந்துச்சு எனக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருந்தது. இந்த தேங்காய் பாலும் நல்லா திக்கான தேங்காய் பால் தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா தேன் குழல் முறுக்கு இருக்குல்லங்க, சேம் அதே தான். நீங்கள் ஆனால் தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் செஞ்சது உங்களுக்காக செஞ்சு காமிக்கும்போது செஞ்சது தான் ஒரு 12-13 முறுக்கு தான் வந்துச்சு. ஆனால் ரேஷ்மாவும் டேரனே என்னை ரொம்ப திட்டினாங்க, ஏன் இப்படி கம்மியாக செஞ்சிட்டிங்க, ஏன்னா அவங்களுக்கு பத்தவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அந்த முறுக்கச்சியை சேர்த்துட்டு அது உள்ளே வந்து கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக எண்ணெய் காய வச்சுட்டேன். ஸ்ட்ரைட்டாக என்னாலும் நீங்கள் முறுக்கு சுட முடியும்னா நீங்கள் அப்படி சுடுங்க, இல்லைனா ஒரு கரண்டியில் ஃபஸ்ட்டு புளிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்குங்க.
இப்போ பாருங்க கரெக்டாக வருதானே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முறுக்கு புளிங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாங்க. இப்போ கரெக்டாக எண்ணெய் வந்து ரொம்ப ஹையில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும், அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ பாருங்கள் மாவு சேர்த்து பார்க்குறேன். கரெக்டாக வருது. நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முறுக்கு சுடுங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள், நம்ம எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடாமல், ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடாமல் நம்ம புளியறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக நல்லா சாஃப்டாக நீங்கள் புளிஞ்சிக்குங்க. இப்போ நான் ரெண்டு முறுக்கு சேர்த்துருக்கேன். சரி, அடுத்த முறுக்கு இதை கொஞ்சம் வெந்த பிறகு அடுத்த முறுக்கு சுட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாங்க. உங்களுக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் முறுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் முறுக்கு, எப்பயும் நம்ம ஒரே மாதிரி முறுக்கு கொடுப்போம், டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து முறுக்கு சுடும்போதே அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோடு நல்லா இருந்துச்சுங்க ஸ்மெல்லு. சாதாரணமாகவே முறுக்குனா பட்டர் சேர்த்து செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுவும் நம்ம தேங்காய் பால் சேர்த்து இப்போ செய்யும்போது வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த சலசலப்பு முறுக்கு வெந்துருச்சுன்னா எப்படி தெரியாது, சில பேர் இருப்பாங்க, நிறையா பேர் தெரியாமல் குக் பண்ண தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். புதுசாக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த நம்ம போட்ட பிறகு முறுக்கு சுட்ட பிறகு அந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே அந்த சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம முறுக்கு கரெக்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கை சுற்றி இருந்த அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹையில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுத்தால் தான், இல்லைனா ப்ரௌன் கலர்லாம் மாறிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தடுத்து நான் எல்லா முறுக்கையும் புளிஞ்சிக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சுலபமானது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வாயில் வச்ச உடனேயே அப்படியே சாஃப்டாக இருக்குது. டேரனுக்கும் ரேஷ்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் இந்த தேங்காய் பால் முறுக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.